இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான அருமையான வெயிட் லாஸ் சூப் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 250 கிராம் கோதுமை எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கப் எடுத்துக்கிருவோம். கோதுமை எடுத்துக்கிட்டோம். இது வந்து கருப்பு உளுந்துப்பா. இது கருப்பு உளுந்து ஒரு 75 கிராம் எடுத்துக்கிருவோம். இதையும் இதில் போட்டுக்கிறோம் கோதுமையோட. இது ஒரு 75 கிராம் கேப்பை. இது கேப்பை ஒரு போட்டுக்கிடுவோம். சோளம் ஒரு 75 கிராம் எடுத்துக்கிடுவோம். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். 75 கிராம் கொள்ளு எடுத்துக்கிடுவோம். கொள்ளையும் போட்டுக்கிடுவோம். அதில் இப்போ பாசி பயிர் எடுத்திருக்கோம். இதையும் ஒரு 75 கிராம் எடுத்திருக்கோம். இதையும் இதை ஒரு போட்டுக்கிடுவோம். இது வந்து கம்பு. கம்பையும் ஒரு 75 கிராம் போட்டுக்கிடுவோம். இப்போ சுண்டலத்தை வந்து தனியாக பவுலில் ஒரு 75 கிராம் போட்டுக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிடுவோம். கோதுமையை சோளம் எல்லாம் நிறையா போட்டு சிறுதானியங்கள் நிறைய போட்டு நம்ம இதை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு நம்ம இதை இதை வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிடணும். குறைஞ்சது ஒரு 15 மணி நேரம் ஊறினதான் நல்லா ஊறிடும். இது வந்து பவுல் சின்னதாக இருக்குது. பெரிய பவுல் ஊறி வரணும்ல. நிறைய இது தனியாக ஊற வச்சுருக்கேன்ப்பா. சுண்டல் வந்து லேட்டாக ஊறும். இதில் சுண்டலும் நம்ம வெந்தயமும் போட்டிருக்கோம். வெந்தயத்தையும் இதையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 15 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இதில் மூடி போட்டுருவோம். இப்போ நம்ம ஒரு 15 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறிச்சு, நல்லா ஊறிச்சு பாருங்கள். கோதம்பை, கேப்பை, கருப்பு உளுந்து, பாசிப்பயறு, காணப்பயிறு, கொள்ளு எல்லாமே நல்லா ஊறிச்சு. இப்போ இதை வந்து வயல் துணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து ஒரு பொட்டணமாக போட்டு கட்டியாச்சு. இது இப்படி இருக்கட்டும். மீதி இதையும் அடுத்த துணியில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதையும் நம்ம பொட்டணம் போட்டுக்கிடுவோம். சுண்டலையும் வெந்தயத்தையும் நம்ம தனியாக ஊற வச்சுருந்தோம். இதை ஓப்பன் பண்ணுவோம். சுண்டல் நல்லா ஊறிடுச்சு, வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு. அப்புறம் அது ஒரு தனியாக கட்டிக்கிடுவோம் துணியில். பா, சுண்டல் வந்து கொஞ்சம் லேட்டாக முளைக்கட்டுது. அதனால் நம்ம தனி துணியில் போட்டு கட்டியிருக்கோம். அது நல்லா முளைக்கட்டியிருக்கமே தான் சுண்டல் கொஞ்சம் கம்மியாக முளைக்கட்டும். அதனால் இது நம்ம தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 மணி நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா முளைக்கட்டிடும். இப்போ நம்ம வந்து பொட்டணம் போட்டாச்சு. இதை வந்து நம்ம ஒரு 12 மணி நேரத்துக்கு இதை வந்து அப்படியே வச்சுருப்போம். இது நல்லா உங்களுக்கு முளைக்கட்டி வரும். அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு 12 மணி நேரம் நம்ம வந்து முளைக்கட்டை வச்சுருந்தோம். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நல்லா தெரியுது பாருங்க, அழகாக சூப்பராக முளைக்கட்டின இதோடைய அருமையாக முளைக்கட்டியிருக்கு. எல்லாமே அருமையாக இப்போ இதை அப்படியே பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். சூப்பராக கட்டியிருக்கு எல்லாமே. நல்லா அருமையாக கட்டியிருப்பாருங்க. கொண்ட கடலை இதை அப்படியே காய வச்சு பவுடர் ஆக்கி 1 மாசம் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. அந்த பவுடரை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். இதை அம்மா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு இந்த முளைக்கட்டின சிறுதானியங்களை வச்சு ஒரு அருமையான வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு காட்டுறேன்ப்பா. 100 கிராம் நம்ம வந்து முளைக்கட்டின சிறுதானியத்தை குக்கரில் போட்டுக்கிறோம். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். ஒரு 4-5 பல்பூண்டு பொடியாக நறுக்கிக்கேன். இதே இதில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் சீரகம் இதில் போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு தக்காளியை கட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இதை மூடி போட்டுருவோம். இப்போ இதை வந்துப்பா நம்ம வந்து மூடி போட்டாச்சு. இப்போ 2 விசில் ஹையிலையும் 1 விசில் ஸ்லோவில் வச்சு வேக விடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்குருவோம். பல்பூண்டு பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். 1/4 பீஸ் வெங்காயம் இதை இதில் போட்டுக்கொடுப்போம். பொடிசாக நறுக்கிருக்கு. இதை வந்து நல்லா வதக்கிடுவோம்.
ஒரு மீடியமான கேரட் பொடிசா நறுக்கிருக்கேன் இத போட்டுக்குறோம் ஒரு 5 பீன்ஸ் பொடிசா நறுக்கிருக்கேன் இதையும் போட்டுக்குறோம் ஒரு அரை குடம் மிளகாய் இதையும் இதல போட்டுக்குறோம் குடம் மிளகாயையும் பொடிசா நறுக்கி போட்டுக்கு இதல போட்டுக்குறோம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்குறோம் லைட்டா ஒரு வதக்கிக்கோங்க காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம் தம் அடங்கிருச்சு ஓபன் பண்ணுவோம் நல்ல ஒரு மணம் நல்ல வாசனையா இருக்கு இது கொஞ்சம் சூடா இருக்கப்பா கொஞ்சம் அரட்டும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து இதெல்லாம் மிக்ஸில போட்டுக்குறோம் இது மூடி போட்டு சும்மா ரெண்டு சுத்து லைட்டா பரபரப்பறணும் ரொம்ப நைஸா இருக்க கூடாது லைட்டா பரபரன்னு மிக்ஸில அடிச்சு கொண்டாங்க மிக்ஸில ரெண்டு சுத்து அடிச்சாச்சு ஓபன் பண்ணிக்கோ இதல போட்டுக்குறோம் கொஞ்சமா லைட்டா தண்ணி வச்சிருக்கோம் காய் வந்து 5 நிமிஷம் வேக வச்சிருந்தோம் ஓபன் பண்ணுவோம் காய் நல்லா வெந்திருச்சு அந்த இதல ஊத்திடுவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கிறோம் அப்புறம் லைட்டா கொதிச்சிட்டு வருது கொஞ்சம் மல்லியலை போட்டுக்குறோம் காரத்துக்கு மிளகு பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்குறோம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடுவோம் அவ்வளோதான்ப்பா சூப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம் நல்ல ஒரு மணப்பா மணக்க மணக்க வெயிட் லாஸ் சூப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம முளைக்கட்டி இருக்கோம்ல சிறுதானியம் அதில் வந்து நம்ம 9 பொருள் போட்டிருக்கோம் சிறுதானியம் அது போட்டு நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டின சிறுதானியத்தை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் நல்லா கரைக்கக்கூடியது வெயிட்டும் உழுகாது நல்லா வெயிட் லாஸும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி முளைக்கட்டின சிறுதானியத்தில் காய் போட்டு நம்ம இந்த மாதிரி காய் போட்டு சூப்பு குடித்தோம்னா நம்மளுக்கு அதிக நேரம் பசிக்காது பசியும் நல்லா தாங்கும் இந்த சூப்பப்பா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் இந்த மாதிரி குடித்தோம்னா நம்மளும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பாடும் நம்மளுக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கும் சுகர் பேஷண்ட்டு வெயிட் லாஸில் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இது சாப்பிட்லாம்ப்பா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இதை சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்